2023 7 தேதி செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா நேரில் சென்று குருந்தூர் மலையை பார்வையிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தனது இனவாத உறுப்பினர்களோடு சென்று 4 தேதி அவர் அங்கே குழப்பங்களை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, 7 தேதி இதே சபையில் இந்த உயர்ந்த சபையிலே அவர் இனவாத ரீதியான கருத்துக்களை கக்கியிருந்தார். ஒரு தமிழ் நீதிபதி அவ்வாறான தீர்ப்புகளை வழங்க முடியாது, அவர் ஒரு தமிழ் நீதிபதியாக தன்னுடைய செயல்பாட்டை அங்கு செய்ய முடியாது. இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் நீதிபதிகள், தமிழ் சட்டத்திரணிகள், தமிழ் சட்டமாதிபர்கள் இவர்களை நீங்கள் நீக்கிவிடுங்கள், ஒரே சிங்கள மயமாக அதனை அறிவிக்கலாமே. குருந்தூர் ஆதிசிவன் ஆலயத்தினுடைய அகழ்வுகளை முதலே செய்கிற பொழுது இந்த சிவனுடைய சிலை இந்த இடத்திலே அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிவலிங்கம் காட்டப்பட்டு எல்லாருக்கும் தெரிந்த சிவலிங்கம் இப்பொழுது காணவில்லை. விகாரை அமைக்கப்படுகிற பொழுது இந்த சிவலிங்கத்தை உடைத்தறிந்தார்களா, அல்லது அந்த இடத்திலே இருந்த சிவலிங்கம் எங்கேயோ தாக்கப்பட்டு விட்டதா, என்ன நடந்தது என்பதை இந்த சபையின் ஊடாக சொல்ல முடியுமா? அதற்கு முதலே இந்த ஆதிசிவன் குருந்தூர் மலையிலே இங்கே பாருங்கள் திரிசூலத்தை, அங்கிருந்து ஆதிசிவன் திரிசூலத்திற்கு சென்று வணக்கங்களை அந்த மக்கள் செலுத்தி இருக்கிறார்கள். அந்த மக்கள் அங்கே இருந்து ஆலயத்தோடு ஒன்றித்து வாழ்ந்திருக்கிறார்கள். 1905 H.B. பெல் லூயிஸ் என்கிற தொல்லியல் ஆராய்ச்சியாளர் தன்னுடைய ஆய்விலே 1905 மிக தெளிவாக சொல்லுகின்றார். குருந்தூர் மலையிலே தாங்கள் செய்த ஆய்வின்படி அங்கே சதுர ஆவுடையார் என்கின்ற சிவலிங்கமும் நந்தியும் அங்கே கண்டெடுக்கப்பட்டு மீட்டு தாங்கள் தொல்லியல் ரீதியாக அந்த இடத்திலே ஒரு சைவ சிவாலயம் இருந்ததுக்கான உறுதிப்பாட்டை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவும் நடந்த பிறகும் இந்த இடத்துல இருந்த சைவாலயத்தை இல்லை என்று சொல்லி பௌத்த விகாரை தான் அங்கே இருந்ததென கூறி இந்த உயர்ந்த சபையிலே ஒரு நாட்டினுடைய நீதித்துறையை கேள்விக்குட்படுத்தி, ஒரு நீதிமானையும் நீதிமன்றத்தையும் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்ற அந்த உறுப்பினருடைய செயல்பாடுகள் சரிதானா? இந்த மக்களிடம் ஒரு இன ஒற்றுமை, பொருளாதார ரீதியான ஒற்றுமை இல்லாதவரை எவ்வாறு நீங்கள் இந்த நாட்டை வளர்த்தெடுத்து செல்ல போகிறீர்கள்?